வெல்கம் டு காஷன் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1000 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லைக் இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க, அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடியூ பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கேன். இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து லைக் நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயில் உங்களுக்கு பேச போகிறாங்க, அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிருக்கு. வெல்கம் டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங்கில் ஹவு டு வியூ யோ பப்ளிக் ஐபி. ஸோ பப்ளிக் ஐபி ரிசர்வ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி அப்படின்ற ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் இருக்கு, அந்த ஐபி அட்ரஸ் 4 types இருக்கு கரெக்டுங்களா. ஸோ பப்ளிக் ஐபி இருக்கு, ப்ரைவேட் இருக்கு, ஸ்டாட்டிக் அண்ட் டைனாமிக் இருக்கு. ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம நெட்ஒர்க்கில் இருக்கிறோம், நெட்ஒர்க்கில் இருக்கிற கிளையன்ஸோட ஐபி அட்ரஸ் நம்ம ப்ரைவேட் ஐபின்னு கால் பண்ணுவோம். அண்ட் தென் காமனாக இருக்கிற ரவுட்டரோட ஐபி அட்ரஸ்க்கு காமனாக நமக்கு ஐஎஸ்பி ஒரு பப்ளிக் ஐபி அலோகேட் பண்ணி கொடுப்போம். ஆல்ரைட், ஸோ இப்போ நெட்ஒர்க்கில் இருக்கிற மல்டிபிள் கிளையன்ஸ் யார் என்ன ரெக்வஸ்ட் பண்ணாலுமே இந்த டேட்டா பேக்கெட்டில் ஹெட்டரில் பப்ளிக் ஐபி தான் கேரி பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ அந்த இன்ஸ்டன்ஸில் என் கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன நடந்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட குவெரி வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ் சொல்லிட்டு இந்த ரெக்வஸ்ட் கூகுள் சர்வருக்கு போக போகுது. ஸோ கூகுளோட சர்வர் லாகில் என்னோட பப்ளிக் ஐபி இருக்கும் கரெக்டுங்களா, அது எனக்கு இன்டர்ல மெயில் பண்ணி காட்டப்போகுது. ஸோ கூகுள்கிட்ட நான் கேட்குறேன் வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ், கூகுளோட சர்வர் லாகில் என்னோட பப்ளிக் ஐபி எக்ஸ்போஸ் ஆகும், அது எனக்கு ரிவர்ட் பண்ணி மிரர் பண்ணி காட்டுறாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் கூகுள் நம்ம என்ன மாதிரியான இடத்துல ஐபி அட்ரஸ் கிராப் பண்ணலாம், பப்ளிக் ஐபியை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ இப்போ என்னோட விண்டோஸ்ல தேர் இஸ் எ வெப்சைட் வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ் .com அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ ஸோ என்னோட கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, கூகுள் சர்ச்சில் போயிட்டு வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா கூகுளோட சர்வரில் கூட உங்கள் ஐபி அலோகேட் ஆகும் கரெக்டுங்களா, அதை எனக்கு போர்ட்ரே பண்ணி காட்டலாங்க. அது தான் தட் இந்த ஐபி அட்ரஸ் வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ் .com உங்கள் ஐபி வெர்ஷன் 4 அப்படி உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு லாகில் இருந்திருக்கு ஐஎஸ்பி, பீம் டெலிகாம், என் சிட்டி, ரீஜன், கண்ட்ரி எல்லாமே எனக்கு எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ் .com அப்படின்ற வெப்சைட் தான். ஆல்ரைட், ஸோ இன்னைக்கு உங்களோட டாஸ்க் என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் நீங்கள் ஃபைண்ட் பண்ண போறீங்க யூசிங் வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ் குவரி. ஸோ இந்த வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ் குவரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்ல சென்ட் பண்ணிட்டு அவுட்புட் பப்ளிக் ஐபின்ற மாதிரி நீங்கள் கிராப் பண்ணி கொடுக்க போறீங்க. ஸோ ஆல்ரைட், தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள், கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி ஓகே, இது இல்லாமல் வந்து லைக் டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் லைக் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க்கு தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம், அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க, எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.